அரசு பள்ளிகள் என்றாலே சிதிலமடைந்த சுவர்கள், பராமரிப்பில்லாத வகுப்பறைகள், சுத்தம் செய்யப்படாத கழிப்பறைகள் என்பதுதான் அடையாளமாக காணப்படுகிறது. இதனை மாற்றும் விதமாக கோவையில் உள்ள அரசு பள்ளிகளை தனியார் நிறுவனங்கள் தத்தெடுத்து தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளையும் சீரமைத்து வருகிறது. பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு வரும் எங்களது மார்ட்டின் குரூப் ஒரு புதிய முயற்சிக்காக கோவை கவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ள இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தத்தெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ₹3 கோடி மதிப்பில் இந்த பள்ளியில் உட்கட்ட அமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தரப்போகிறோம். புதிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் வசதியுடன் லேப், சயின்ஸ் லேப், பிளே கிரவுண்ட், கிச்சன், டைனிங், டாய்லெட் என பல வசதிகளுடன் இவை அனைத்தும் நாங்கள் புதியதாக கட்டி கொடுக்கிறோம். இதுபோக பழைய கட்டிடம், பழைய வகுப்பறைகளை புதுப்பாக சீரமைத்து கொடுக்கிறோம். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக மாணவர்களுக்கு கல்வி மீதான ஆர்வம் கூடும். நிச்சயமாக வகுப்பறையில் இது ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என எதிர்பார்க்கிறோம். மாணவர்களுக்கு கற்பித்தல் முறையை எளிதாக்குவதோடு அவர்களின் புரிதல் திறனையும் அது அதிகரிக்கும். இதன் மூலம் இப்பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும் என்று நம்புகிறோம். மாணவ செல்வங்கள் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கும்போது கட்டடங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஒருநிலைப்படுத்தி நல்லா படித்து முன்னுக்கு வருவாங்க என்று நம்புகிறோம். அவர் ஒரு கனவோடு இருப்பார்கள் மாணவ செல்வங்கள், அந்த கனவெல்லாம் நிறைவாகும். இப்போ 465 ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறாங்க, இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கில் படிக்க வேண்டும். நம்ம எடுத்துக்காட்டாக இந்த கவுண்டமாளையம் நடுநிலை பள்ளி வந்து எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மார்ட்டின் குரூப் வந்து பல ஸ்கூலுக்கும் பல கிளாஸ் ரூம் இந்த மாதிரி படிப்புக்காகவே நாங்கள் இயர்லி வருஷத்துக்கு ஒரு தடவை 2 கோடியை ஒதுக்கியிருக்கிறதுக்கு செஞ்சு ஸ்டூடெண்ட்டு ஃபீஸ் கட்டுறோம் படிப்புக்காகவே. அதே போல் நாங்கள் இன்னும் மேல்மேல் வளர வேணும், ஸ்டூடெண்ட்டு இன்னும் பல சாதனைகள் சாதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்கள். நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது கணிசமாக உயர்ந்துள்ளது. இதற்கு ஏற்றாற்போல திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் பள்ளிகளை மேம்படுத்தும் பணிகளை அரசு செய்து கொடுத்தாலும் இதுபோன்ற தனியாரின் பங்களிப்பால் பல பள்ளிகள் மின்னுகின்றன. இதே போன்று தனியார் நிறுவனங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தத்தெடுத்து ஸ்மார்ட் பள்ளிகளாக தரம் உயர்த்தினால் கல்வி காசுமயம் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி ஸ்பெஷலாக வந்து ஸ்கீம்ஸ் அலோகேட் பண்ணி நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த பர்டிகுலர் ஸ்கூலை, எங்கள் லொக்காலிட்டியில் உள்ள இந்த பர்டிகுலர் ஸ்கூலை, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிற இந்த ஸ்கூலில் நாங்கள் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 கோடி ரூபாயை இந்த ஸ்கூலுக்குன்னு ஒதுக்கி இந்த ஸ்கூலை வந்து நாங்கள் இன்றைக்கி தத்தெடுத்துருக்கோம். ஸோ இந்த வேலையை வந்து இன்னொரு 1 இயரில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்மார்ட் கிளாஸ், லைப்ரரி, சயின்ஸ் லேப், கிச்சன், டைனிங், நல்ல பிளே கிரவுண்ட் ஏரியான்னு சொல்லிவிட்டு இதோட கம்ப்ளீட்டான இதோட டெவலப்மெண்ட்டில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை நாங்கள் மேலே கொண்டு வந்து இந்த ஸ்கூலை ஒரு முன் உதாரணமாக மற்ற எல்லாரும் தனியார் நிறுவனங்கள், என்ஜிஓக்கள்லாம் சேர்ந்து அரசோட கைகோர்த்து அவங்களும் இந்த மாதிரி பல ஸ்கூலை தனியார் நிறுவனங்கள் தத்தெடுத்து இந்த மாதிரி பல கவர்மெண்ட் ஸ்கூலை மேலே கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.